army is in Bangladesh. Your air force has been destroyed. You are surrounded on all sides. And if you don't surrender, you will be killed unmercifully. நீங்க கேட்ட இந்த குரலுக்கு சொந்தக்காரர் 4 தலைமுறைகளா ராணுவத்தில் பணிபுரிந்து 40 ஆண்டு கால ராணுவ சேவையில் 5 போர்களை சந்தித்து இந்திய ராணுவத்தின் 8th தலைமை தளபதியாக இருந்து இந்தியா வழி நடத்திய பல போர்களில் கலந்து கொண்டவர். அது மட்டும் இல்லாம 2nd உலக போரிலும் பாகிஸ்தானுடனான போரில் இவர் தலைமையில் இந்தியா போரை எதிர்கொண்டது. பாகிஸ்தானுடனான போரின் போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியுடன் முரண்பட்ட போதும் போர் குணத்துடன் போராடி பாகிஸ்தானை தோற்கடித்து சரணடை செய்து வங்கதேசம் எனும் ஒரு தனி நாடு உருவாக காரணமாகி இன்று வரை அந்த நாட்டினரால் தங்களது தேசத்தின் மீட்பராக நினைவு கூறப்படுபவர், இரும்பு மனிதர் என்று போற்றத்தக்க உறுதி படைத்தவர், இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியான ஃபீல்டு மார்ஷல் பதவியை பெற்ற முதல் மனிதர் இவர்தான் சாம் மானெக்ஷா என அழைக்கப்படும் சாம் ஹர்மூர்ஜி பிரேம்ஜி ஜாம்ஷெட்ஜி மானெக்ஷா அவர்கள். 1914 ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸில் பிறந்த மானெக்ஷா அவர்கள் தன் பள்ளி படிப்பை முடித்தது இங்கிலாந்து சென்று மருத்துவம் படிக்க விரும்பினார். ஆனால் சிறு வயதாக இருப்பதால் இவருக்கு வீட்டில் அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் கோபமடைந்த மானெக்ஷா அவர்கள் இந்திய ராணுவத்தில் சேர முடிவெடுத்து ராணுவ கல்லூரிக்கு தன் விண்ணப்பத்தை அனுப்பினார். இந்த ராணுவ கல்லூரியில் படிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 40 பேரில் இவரும் ஒருவர். பின் தன் ராணுவ படிப்பை முடித்து 1934 ஆண்டு இந்திய ராணுவத்தில் 2nd லெப்டினன்டாக தன் சேவையை தொடங்கினார் மானெக்ஷா அவர்கள். 1942 ஆண்டு பர்மாவில் பணியாற்றிய போது 2nd உலக போரில் ஜப்பானிய படைகள் மீது நடத்திய எதிர்த்தாக்குதலில் ஏராளமான இந்திய வீரர்கள் மரணமடைந்தனர். அப்போது மானெக்ஷா அவர்கள் மீது இயந்திர துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன. அதில் தனது உடல் வயிறு என 9 இடங்களில் காயமடைந்த போதும் அந்த போரில் வெற்றி பெற்றார். பின் மானெக்ஷா அவர்கள் அவசர சிகிச்சைக்காக ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடல் முழுவதும் குண்டுகள் பாய்ந்திருப்பதை பார்த்த மருத்துவர் இவர் உயிர் பிழைப்பது கடினம் என கூறிவிட்டார். பின் சாம் மானெக்ஷா அவர்களை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்ட மருத்துவருக்கு மானெக்ஷா அவர்கள் கொடுத்த பதில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த பதில் தான் அவர் உயிரையும் காப்பாற்றி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ். மருத்துவர் என்ன ஆச்சு என கேட்டதற்கு மானெக்ஷா அவர்கள் சொன்னது, ஒண்ணுமில்ல, கழுத உதச்சிடுச்சுன்னு சொன்னதுதான். இதை கேட்ட மருத்துவர் இவரின் மன தைரியத்தை கண்டு வியந்து தன் சிகிச்சையை விரைவுபடுத்தி சாம் மானெக்ஷா அவர்களின் உயிரையும் காப்பாற்றினார். பின் இந்த போரில் வெற்றி பெற்றதால் மானெக்ஷா அவர்களின் உறுதியையும் துணிவையும் பாராட்டி அப்போதைய ராணுவ தளபதியாக இருந்த டிடி கவன் அவர்கள் மானெக்ஷா அவர்களுக்கு மிலிட்டரி கிராஸ் என்ற விருதை வழங்கி சிறப்பித்தார். இந்த செய்தி 1942 ஏப்ரல் 23 தேதி லண்டன் கெசட் என்ற இதழில் வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பின் உடல் நலம் தேறியதும் இந்திய ராணுவத்தில் பல முக்கிய பொறுப்புகளில் இருந்து இந்தியாவுக்காக பல போர்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார் மானெக்ஷா அவர்கள். 1946 பின் ஏற்பட்ட இந்தியா பிரிவினைக்கு பின் ராணுவத்தில் நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொண்டார். இதனால் 1947-48 ஆண்டு ஜம்மு காஷ்மீர் நடவடிக்கையில் வெற்றி கிடைத்தது. இதன் பிறகு இவர் கர்னலாக பதவி உயர்வு பெற்றார். பின் 1954 ஆண்டு மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்ல டைரக்டர் ஆஃப் மிலிட்டரி ட்ரைனராகவும் 1955 ஆண்டு மாஹேவில் உள்ள இன்பான்ட்ரி ஸ்கூலோட கமாண்டன்ட் ஆகவும் 1959 ஆண்டு குன்னூரில் உள்ள டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜோட கமாண்டன்ட் ஆகவும் 1962 ஆண்டு தேஜ்பூரில் உள்ள இந்திய ராணுவத்தின் ஃபுட்கோரோட ஜிஓசி ஆகவும் 1963 ஆண்டு வெஸ்டர்ன் கமாண்டோட ஜெனரல் ஆபீசிங் கமாண்டிங் இன் சீஃப் ஆகவும் 1964 ஆண்டு ஈஸ்டர்ன் கமாண்டோட ஜெனரல் ஆபீசிங் கமாண்டிங் இன் சீஃப் ஆகவும் பின்பு 1969 ஆண்டு இந்தியாவின் ராணுவ தளபதியாக பதவியேற்றார் சாம் மானெக்ஷா அவர்கள். 1971 ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் தொடங்கியது. அப்போது மானெக்ஷா அவர்களின் தலைமையில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவ வீரர்களை ஊக்கப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் போராட வைத்து பாகிஸ்தான் ராணுவத்தை வெறும் 14 நாட்களில் சரணடைய செய்து 93,000 பாகிஸ்தான் வீரர்களை போர் கைதிகளாக சிறைப்பிடித்தார். The Indian army is in Bangladesh. Your air force has been destroyed. You are surrounded on all sides. And if you don't surrender, you will be killed unmercifully.
இது இந்திய ராணுவ வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியாகவும் மிக வேகமான ராணுவ வெற்றியாகவும் இது போற்றப்பட்டது. இந்த போரில் வங்கதேசம் எனும் ஒரு தனி நாடு உருவாக காரணமாகவும் இருந்தார் மானெக்ஷா அவர்கள். அப்போதைய பிரதமரான இந்திரா காந்தி அவர்கள் மானெக்ஷாவிடம், இந்தியாவிடம் சரணடைந்த 93,000 பாகிஸ்தான் வீரர்களை டாக்காவுக்கு சென்று அந்த சரணடைதலை ஏற்குமாறு கூறினார். இதை மறுத்த மானெக்ஷா அவர்கள் அதற்கு மாறாக இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கிழக்கு பகுதியின் ராணுவ தளபதி லெப்டினன்டாக இருந்த ஜெனரல் ஜெகஜித் சிங் தான் இதை ஏற்க தகுதியானவர் என்று கூறி தன் பெருந்தன்மையை வெளிப்படுத்தினார். பின்பு இந்தியாவிடம் சரணடைந்த 93,000 பாகிஸ்தான் போர் வீரர்களை மிகவும் கண்ணியமாகவும் மிகுந்த மரியாதையுடனும் நடத்தினார் சாம் மானெக்ஷா. இதனால் பாகிஸ்தான் வீரர்களுக்கு சாம் மானெக்ஷா அவர்கள் மீது மிகுந்த மரியாதை இருந்தது. இந்தியாவுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் சாம் மானெக்ஷா அவர்கள் செய்த சேவையை பாராட்டும் விதமா அவரின் ராணுவ தளபதி பதவியை 6 மாத காலம் வரை நீட்டிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இவருக்கு பெருமை சேர்க்கும் விதமா 1968 பர்மாவில் ஏற்பட்ட போரில் இவரின் சிறப்பான சேவைக்காக பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. பின்பு 1972 சாம் மானெக்ஷா அவர்கள் நாட்டுக்காக செய்த சேவையை பாராட்டி இந்திய அரசால் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாம போர்க்காலங்களில் கடுமையாக உழைத்து நாட்டின் வெற்றியை ஈட்டி தந்த ராணுவத்தின் தலைமை படைத்தலைவரை மரியாதை செய்யும் விதமாக ஒரு நாட்டின் ராணுவத்தில் தலைமை படைத்தலைவரை விட உயர்ந்த பதவியான படைத்துறை உயர் தளபதி, அதாவது இந்திய நாட்டின் முதல் ஃபீல்டு மார்ஷல் எனும் பதவியை கொடுத்து சிறப்பித்தது இந்திய அரசு. சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்தியாவின் முதல் ஃபீல்ட் மார்ஷல் சாம் மானெக்ஷா அவர்கள்னா, அப்போ இந்தியாவின் இரண்டாவது ஃபீல்ட் மார்ஷல் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. 2008 இவரை மேலும் பெருமைப்படுத்தும் விதமா சாம் மானெக்ஷா அவர்களின் உருவம் கொண்ட இந்திய அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. அதே 2008 குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் உள்ள ஒரு மேம்பாலத்திற்கு சாம் மானெக்ஷா அவர்களின் பெயர் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2009 ஊட்டி குன்னூர் இடையே உள்ள ஒரு பாலத்திற்கு மானெக்ஷா பாலம் என பெயர் வைக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாம டெல்லி கண்டோன்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆடிட்டோரியத்துக்கு மானெக்ஷா சென்டர் என பெயரிடப்பட்டது. 2014 வெலிங்டன்ல சாம் மானெக்ஷா அவர்களின் கிரானைட் செல நிறுவப்பட்டது. 40 வரை இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து 5 போர்களை கண்ட சாம் மானெக்ஷா அவர்கள் 15 ஜனவரி 1973 ராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றார். பின்னர் தன் மனைவியுடன் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெல்லிங்டன் ராணுவ கண்டோன்மெண்டில் தங்கியிருந்தார். இவர் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றாலும் ஃபீல்டு மார்ஷல் எனும் வாழ்நாள் சாதனையை பெற்றதால் இந்திய அரசின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஒரு ஃபீல்டு மார்ஷலாக கலந்து கொண்டார். பின்பு இவர் பல நிறுவனங்களில் தலைவராகவும் இயக்குநராகவும் செயல்பட்டார். இத்தனை சிறப்புகள் கொண்ட சாம் மானெக்ஷா அவர்கள் 1973 ராணுவ சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற பின் 35 அவருக்கு கொடுக்க வேண்டிய ஃபைனல் செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுக்கப்படாமலேயே இருந்துள்ளது. பின் 2007 உடல்நல குறைவு காரணமாக மானெக்ஷா அவர்கள் வெலிங்டனில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனை அறிந்து கொண்ட அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த APJ அப்துல் கலாம் அவர்கள் மானெக்ஷா அவர்களுக்கு சேர வேண்டிய 1,13,00,000 ரூபாயை காசோலையாக கொண்டு கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவத்தில் ஒப்பற்ற சேவைகளை செய்த ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா அவர்கள் உடல்நிலை மிகவும் மோசமானதை தொடர்ந்து 2008 June 27 இவ்வுலகத்தை விட்டு பிரிந்தார் சாம் மானெக்ஷா அவர்கள். இவரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு புத்தகமும், அது மட்டும் இல்லாம 2023 விக்கி கௌஷல் நடிப்பில் ஷாம் பகதூர் என்ற பெயரில் ஹிந்தி மொழியில் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷலான சாம் மானெக்ஷா அவர்களின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வெளியிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. Thanks for watching.